Hello friends, welcome to Navi's Terracotta. இன்னைக்கு நம்ம pendant series ல அடுத்த pendant பார்க்க போறோம். First clay-வ நல்லா neat பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம channel-ல subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ல all button-ஐ press பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இப்ப புதுசா பண்ண clay. இந்த clay எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்காக இந்த pendant வந்து பண்ணிருக்கேன். அதே மாதிரி இப்போதும் போல நம்ம 0.5 scale எடுத்துட்டேன். Scale எடுத்துட்டு flat பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்லாப் பண்றோம் இல்லையா ஸ்லாப் பண்ணும்போது திருப்பி திருப்பி போட்டு ஸ்லாப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படினா நாம வந்து ஒரே சைடு பண்ணோம் அப்படினா கிராக் வந்து அடியில இருக்க சம்டைம்ஸ் வந்து சான்ஸ் இருக்கு அதனால இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு பண்ணோம் அப்படினா ரெண்டு சைடுமே ஈவனா கிராக் இல்லாம இருக்கும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு फ्लावर ஷேப் குக்கி கட்டர் எடுத்துட்டு சின்ன சைஸ் தான் இது கட் பண்ணி எடுத்துக்கறேன் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பொறுமையா இத வந்து வெளியில எடுத்துக்கறேன் Next, என்ன பண்ணிக்க போறேன் அப்படினா இந்த குக்கி கட்டரே வச்சிட்டு இந்த फ्लावर ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா இதுல வந்து ஒரு 3 பீஸ் அதாவது 3 அந்த கர்வ் மாதிரி இருக்கதுல 3 மட்டும் கட் பண்ணிக்க போறேன் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் அதே மாதிரி அந்த பீஸ் எடுத்து இந்த சைடு வச்சிட்டு சேம் மெத்தட்ல 3 பீஸ் மட்டும் கட் பண்ணிக்க போறேன் அளவுக்கு வச்சிக்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸ் பெண்டன் தான் இது இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து ரெண்டு சைடு எட்ஜஸையும் oil apply பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பேக் சைடுலயும் oil apply பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன் இப்போ இது ஃபுல்லா முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் கொஞ்சம் clay எடுத்துட்டு இந்த mold இருக்குல்ல இந்த moldல இந்த part அதாவது 6th part இதுல வந்து ரெண்டு பீஸ் எடுத்துக்கறேன் ரெண்டு பீஸ் எடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்க போறேன்னா இது வந்து ஒரு பர்ட் மாதிரி ரெடி பண்ணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் க்ளேவ வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்லோவா தான் நான் வந்து சொல்லிருக்கேன் ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சைடு வந்து திலகம் ஷேப் மாதிரி கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு பொறுமையா அந்த டெயில் மாதிரி ஒரு பிரஸ் கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி வளைச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்க அப்படினா தெரியும் அதே மாதிரி இன்னொரு சைடுல இருக்கிற கொஞ்சம் பெரிய பார்ட் இருக்குல்ல அதுல இருந்து மேலே வந்து கொஞ்சம் இழுத்துக்கோங்க அதாவது முதல்ல அவுட்லைன் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அவுட்லைன் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படினா அடுத்து அடுத்து நமக்கு வந்து ஷேப் கொண்டு வந்தலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம்னா இந்த ஹெட் மாதிரி இழுத்து இருக்கோம் இல்லையா அந்த பார்ட்ல ஒரு நோஸ் மாதிரி ரெடி பண்ணிக்க போறோம் நல்லா ஸ்மூத் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஹெட் பார்ட்ல ஒரு நோஸ் மாதிரி கொடுத்துக்க போறேன் just round மாதிரி பண்ணிட்டு இந்த ரெண்டு விரலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி புடிச்சிங்க அப்படினா நோஸ் மாதிரி வந்துரும் இப்போ இது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு இப்போ பாத்தீங்க அப்படினா தெரியும் ஒரு பர்ட் மாதிரி கிடைச்சிச்சு லைட்டா இந்த போர்டுல வச்சிட்டு டாப் பண்ணிக்கிறேன் ஏன்னா பேக் சைடு வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா வேணும்ங்கிறதுக்காக நெக்ஸ்ட் பீஸியும் சேம் மெத்தட்ல பர்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு டெயில் மாதிரி கொண்டு வந்துட்டு ஹெட் பார்ட் மாதிரி கொண்டு வந்துக்கணும் அதாவது ஒரு V ஷேப்ல இருந்தா இப்படி இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு டாப் அந்த ஹெட்ல நோஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அவ்வளவுதான் இது ஒரு 2 டைம்ஸ் பண்ணீங்க அப்படினாலே கொஞ்சம் ஈஸியா வந்துரும் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா சேம் மெத்தட்ல இதையும் ஒரு டாப் கொடுத்துக்கறேன் ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு பர்ட் அந்த பர்டும் இதுவும் ஈவனா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க அதாவது ஒன்னு மேல ஒன்னு வச்சு பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ஈவனா இருக்கான்னு தெரிஞ்சிரும் இப்போ வந்து இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் வந்து டிசைன் பண்ணிக்க போறேன் டிசைன் பண்றதுக்கு இந்த பெண்டன் மாதிரி பண்ணோம் இல்லையா அதுல வந்து கொஞ்சமா கட் பண்ணிட்டு ஒரு फ्लावर மாதிரி இப்போ இந்த பர்ட்ல ரெண்டு டாப்லயும் அதே மாதிரி டெயில்லயும் ஒரு ஸ்டிக் பீட் கொடுத்திருக்கேன் கொஞ்சமா டிசைன் பண்ணிருக்கேன் ஒரு ஐ மாதிரி கொடுத்துட்டு ஒரு கர்வ் மாதிரி ஒரு இம்ப்ரஷன் கொடுத்துட்டு அதுல டாட் டாட்டா போட்டுருக்கேன் அதே மாதிரி அந்த பெண்டனோட டாப்ல ஒரு யூ பின் கொடுத்துட்டேன் இந்த சைடு கீழ வந்து ஒரு 3 கோங்குரு பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு யூ பின் அட்டாச் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பர்ட்ல ரெண்டு சைடுலயுமே ஒரு சின்ன சைஸ் நிக்ரோமைர் கொடுத்திருக்கேன் இந்த பீஸ் வந்து நம்ம ரொம்ப இதாவும் அட்டாச் பண்ண முடியாது அதனால நிக்ரோமைர் கொடுத்துட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு அப்புறமா பர்ட்ல இருக்கிற கொஞ்சம் க்ளேவை பெண்டன்ல வந்து சேர்த்து விட்டுருக்கோங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கீழே வச்சுட்டு பண்ணிட்டு நம்ம வந்து உடனே எடுக்காம இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க உடனே எடுத்தோம் அப்படின்னா
இந்த பீஸ் இந்த பேர்ட் இருக்கு இல்லையா, இது தனியாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ கீழேயே வச்சுட்டு நான் இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. இந்த பேர்ட்ஸ் வச்சுட்டு இந்த ஃபுல் பெண்டனும் முடிச்சிட்டேன். இது ரொம்ப சிம்பிளான பெண்டன் தான். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மட்டும் எடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ரெண்டு பேர்டுமே ஈவனாக இருக்குது. அதில் வந்து ஒரு ஃப்ளவரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.